गुड इवनिंग चिल्ड्रन नम एक्सरसाइज 6.1 फर्स्ट सम पाक्कलां और राइट एंगल ट्रायंगल अलग பீங்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தீட்டான்னு எடுத்துக்கிறோம் ஆங்கிள் பி நே வச்சுக்கலாம் தீட்டான்னு வச்சுக்கலாம் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வாட் ஆர் தி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பேசிக் ரேஷியோஸ் 3 அதோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் 3 இல்லையா சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா या मेवा सोल रहा अब उच्चरी क्लास मूर्ण sin थीटा के எதிர் பக்கம் பை கர்ணம் opposite side by hypotenuse அதுக்கு அப்புறம் cos थीटा க்கு ஃபார்முலா adjacent side by hypotenuse அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் tan थीटा க்கு opposite side by hypotenuse adjacent side sorry opposite side by adjacent side இது மூணு ஃபார்முலாஸ் சரியா எதிர் பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இது நல்லா ஃபார்முலாஸ் படிச்சு தான் இந்த சமயம் ஆரம்பிக்கணும் நீங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் இப்போ நாம எதை வந்து எதிர் பக்கமா எடுத்துக்கிறது ஆப்போசிட் சைடு எது அப்படினா ஃபர்ஸ்ட் 90 க்கு எதிராக இருக்குது கர்ணம் ஓகே ஹைபோடென்யூஸ் அப்படி சொல்றோம் அப்ப இங்க ஹைபோடென்யூஸ் வந்து 41 ஆப்போசிட் சைடுங்கிறது எந்த ஆங்கிள் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு எதிரா இருக்குறது ஆப்போசிட் சைடு சோ ஆப்போசிட் சைடு 9 பி கோணம் பி ஏ பொறுத்து அப்படி கேள்வில கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள் பி அப்ப பி க்கு ஆப்போசிட்ங்கிறது 9 அத ஆப்போசிட் சைடு மீதி இருக்கிற சைடுக்கு பேர் என்னது அட்ஜசன்ட் சைடு ஓகே இது ஆப்போசிட் சைடு अपो adjacent side ये वाला बन 40 आड़ते लोग पक्का 40 इधर तेरे दिशा में समीज़ है पोटला तो sin theta के एक रंग है इधर तो theta में बच्चे क्लाम form लाला theta ला येर को नम्बर इंगे angle b अपनी करना ला sin b cos b tan b नहीं डेली कोम सरिया theta न कुड़ता theta में बच्चों का ये x न कुड़ता x नहीं देनो इंगे b न कुड़ता ना ला b नहीं बच्चे क्लाम அடுத்து ஆப்போசிட் சைடு என்ன 9 பை ஹைபோடென்யூஸ் 90 க்கு எதிரா இருக்குது ஹைபோடென்யூஸ் 41 அடுத்து காஸ் பி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு 40 அட்ஜசன்ட் சைடு 40 ஹைபோடென்யூஸ் 41 ரொம்ப ஈஸியா இருக்குல டான் பிங்கிறது என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் பை அடுத்து opposite side by adjacent எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் 9 பை 40 இது பேசிக் ரேஷியோஸ் 3 sin cos tan அடுத்து அதோட தலைகீழ் ரேஷியோஸ் sinோட தலைகீழ் என்ன cosecant b secant theta cot theta theta க்கு பதிலா b ன்னு வெச்சுக்கறோம் cosecant अड़ते कॉट बी एक्साम्पल रेफर पन्नेंगे
मेतड इन फार्मला cot b அப்படிங்கிறது tan ஓட தலைகீழி tan ரெசிப்ரோக்கல் tan θ என்ன வருதோ அது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க தலைகீழி எழுதுங்க 40/9 இவ்வளவு தான் இந்த சம் சோ அந்த கொடுத்திருக்க அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒவ்வொரு சைடும் அந்த என்னன்னு பார்த்துக்கணும் 90 க்கு எதிராக இருக்குது ஹைபோடனஸ் அது எழுதியாச்சு அடுத்து கோணம் என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிளுக்கு எதிராக இருக்குது ஆப்போசிட் பேலன்ஸ் இருக்குது அட்ஜசன்ட் சரியா இந்த மெத்தட்ல இந்த ரேஷியோஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் இத நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணி எழுதலாம் காமன் ஃபேக்டர் இல்லாதனால நம்ம இப்படியே விட்டுறோம் ஓகே ஷோர் சக்சஸ்